தேவதை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நாம் தினமும் ஒரு புத்தகம், புத்தகம் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே நாம் உரையாடி வருகிறோம். இந்த நாளில் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தனுடைய கவிதை நூல் மிக காத்திரமான ஈழனுடைய விடுதலை பற்றியும் ஈழ மண் சிந்தனை பற்றியும் மிக அற்புதமான ஒரு நூல் கவிஞர் காசி ஆனந்தனுடைய கவிதை நூல். மிகச்சிறந்த தமிழ் உணர்வாளர். அவருடைய கிழக்கினுடைய பல்கலைக்கழகத்திலே அவர் பாடிய பாடல் பாடத்திட்டமாக வைக்கப்பட்டுள்ளது. எதற்கு துணிந்தால் தமிழ் ஆளும், எதிர்த்து துணிந்தால் தமிழ் ஆளும் என்று தமிழனுடைய சிந்தனையை ஒரு பாடலாக பதிவு செய்துள்ளார். தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், என் உயிர் தமிழை கொண்டு நீ தொலைத்தாய், தமிழா நீ பேசுவது தமிழாம், உறவை லவ்வென்றாய் உதவாத சேர்க்கை, ஒய்பென்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை, உறவை லவ்வென்றாய் உதவாத சேர்க்கை, ஒய்பென்றாய் மனைவியை, தமிழா நீ பேசுவது தமிழா, இரவை நைட்டென்றாய் விடியாது வாழ்க்கை, இனிப்பை சுவிட்டென்றாய் அறுத்தெறினாக்கை, தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி பைட்டா, துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் என்ன லேட்டா, தொலையாதா நம் தமிழை இப்படி கேட்டா, தமிழா நீ பேசுவது தமிழா, கொண்ட நண்பனை பிறண்டு என்பதா, கோலத்தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவரையெல்லாம் சார் என்று சொல்வதா, நம் கண்முன்னே தாய்மொழி சாவது நல்லதாம், தமிழா நீ பேசுவது தமிழா, பாட்டன் கையில் என்ன வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டி உதட்டில் என்ன லிப்ஸ்டிக்கா, வீட்டிலே பெண்ணின் தலையிலே ரிப்பனா, வெள்ளைக்காரன்தான் உனக்கு அப்பனா, தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், என் உயிர் தமிழை கொண்டு நீ தொலைத்தாய், இனிப்பை சுவிட்டென்றாய் அறுத்தெறி நாக்கை, இரவை நைட்டென்றாய் விடியாது வாழ்க்கை என்று தமிழினுடைய சிந்தனையை மிக அற்புதமாக தன்னுள்ளே பாடலிலேயே பதிவு செய்த கவிஞர்தான் கவிஞர் காசி ஆனந்தன். காசி ஆனந்தனுடைய இந்த கவிதை தொகுப்பானது ஈழ விடுதலை போருக்கு ஒரு இலக்கிய சாட்சியாக வெளிப்பட்ட ஒரு நூல். கவிஞர் இன்குலாப் அவர்கள் இந்த கவிதை நூலுக்கு அணிந்துரை எழுதியுள்ளார். இலங்கை அரசானது கவிஞர் காசி ஆனந்தனை சிறையில் அடைத்தது. அரசியல் தலைவர் சிலருக்கு கிடைக்கும் மேல்வகுப்பு வசதி கொண்ட சிறைகள் அவருக்கு கிடைக்கவில்லை. அந்த சிறைகளை பற்றி பாடுகிறார். நீல நெடுமதில்
சூழ இருட்சிறை நெருப்பில் கிடக்கின்றேன் ஈழ எழில் நிலம் வாழ கொடும் சாவின் இடுக்கில் நடக்கின்றேன் சின்ன தொலைவழி மின்னல் ஒளிவர சிந்தை துடிக்கின்றேன் என்னை சிறை கொள்ளும் மண்ணை சினந்து நான் இடியாய் வெடிக்கின்றேன் பாயும் படுக்கையும் நோயும் நொடிகளும் பார்க்குதடா மேனி போயும் போயும் உயிர் மேயும் சிறைக்கின்ற புலவனடா தீனி என்ற வரிகளை படிக்கும் பொழுது வியட்நாம் தலைவர் தோழர் ஓசிமன் எழுதிய சிறை குறிப்புகள் கவிதை தான் நமக்கு நினைவுக்கு வரும். அவர்கள் அனுமதித்த நேரங்களில் அவர் வெளியே வருவதில்லை, அவர் அனுமதிப்பதில்லை. அன்றாட காலை கடன்களை கழிப்பதில் கூட சிக்கல்களை பற்றி ஓசிமன் எழுதுவார். அதுபோல ஈழப் போராளிகள் எதிர்கொண்ட சிறை அனுபவங்கள் மிகவும் கொடுமையானவை. சிங்கள பேரினவாத அரசு ஒரு பயங்கரவாதத்தை மட்டுமே வைத்து இளம் தளிர்களையும் குழந்தைகளையும் பொசுக்கியது. அங்கே இலங்கையில் மாண்ட மக்களினுடைய கண்ணியத்தை உயர்த்திய மாமனிதர்களாய் வரலாற்றில் நின்று கொண்டிருப்பவர்கள் காசி ஆனந்தனை அவர் குடும்பத்தின் தலைமகன் என்று கருதுகிறேன். அவர் காட்டிய வழியை அவரது தம்பியும் தங்கையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏவல் நாய்களால் கடித்து குதரப்பட்டதை பதிவு செய்திருக்கிறார். தங்கை மலரை தனிமை சிறையில் எங்கோ கொடியர் இருத்தினார்களாம், கீழே நிலத்தில் கிடத்தி செருப்பால் மேலே மிதிக்க மேனி துடித்ததாம், அன்பு தங்கையின் ஆவி பிழைக்கும் என்பது கூட நம்பதற்கில்லையாம். அட, என் தம்பி அண்ணனை மறந்தா இடம் நீ பெயர்ந்தாய், எப்படி முடிந்தது மண்ணுக்காய் நீ மடிந்த சாவினை எண்ணி மகிழ்கிறேன் இருந்தும் அழுகிறேன் என்பார். அந்த மண்ணினுடைய உணர்வை சொல்வார். என்னை என் மண்ணில் புதைத்தாய், என்னை என் மண்ணில் புதைத்தாய், என் மண்ணை எங்கே புதைப்பாய் என்று கேள்வி கேட்கிறார். பதிந்து கிடக்கும் புலிகளே, படுத்து கிடக்கும் புலிகளே, வாருங்கள், நீ இந்த நாட்டினுடைய விடுதலை பற்றி இரண்டு இராணுவ வீரர்கள் பேசிக்கொள்வதாக ஒரு காட்சி பதிவு செய்திருக்கிறார். எதிரினுடைய துப்பாக்கியிலே சுட்டுவிட்டான். பக்கத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வீரனிடம் இன்னொருத்தன் சொல்லுகிறான், நான் இறந்த பிறகு இந்த மண்ணிலே என்னை இங்கே குழி தோண்டி புதைத்துவிடு. ஏன் என்கிறான். எதிரிகளுக்கு ஆயுதத்தால் உன்னை சுட்டு வீழ்த்தும் பொழுது ஆயுதங்கள் கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய எலும்பு கூட எடுத்து நீ ஆயுதமாக பயன்படுத்து என்று ஒரு வீரன் சொல்வதாக இருக்கிறது. அது மாதிரி ஒரு நாட்டினுடைய தேசப்பற்றை சொல்லக்கூடிய அற்புதமான பாடல்கள். இந்தியனுடைய ஜாலியினுடைய வாலாபாக் படுகொலை நடந்த பொழுது ஒரு இளைஞன் ஜென்ரல் டயரை எதிர்த்து சுட்டுவிட்டு ஓடிவிட்டான். அவன் இங்கிலாந்திலே போய் தப்பித்து கொள்கிறான். காவல்துறை அதிகாரிகள் அவனை பிடித்து விடுகிறார்கள். அப்பொழுது காவல்துறை அதிகாரி பிடித்து அவனை சிறையில் அடைத்து தூக்கிடுவதற்கு முன் உன் கடைசி ஆசை என்னவென்று கேட்கிறார்கள். என்னுடைய கடைசி ஆசை என்னுடைய பிணத்தை இங்கிலாந்திலே புதைத்து விடுங்கள் என்கிறான். எல்லோரும் சொந்த நாட்டிலே தான் தன்னுடைய உடலை புதைக்க விரும்புவார்கள், ஆசைப்படுவார்கள். நீ ஏன் இங்கிலாந்து தேசத்திலே புதைக்க சொல்கிறாய் என்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த ஒரு தமிழக இளைஞன் ஒரு இந்திய இளைஞன் முதல் முதலாக இங்கிலாந்து தேசத்தினுடைய 6 அடி மண்ணை சவக்குழிக்காக ஆக்கிரமித்தான் என்று வரலாறு பதிவு செய்யட்டும் என்ற ஒரு இளைஞன் தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தியதாக ஒரு வரலாறு உண்டு. அதுபோல தமிழீழத்தினுடைய வரலாறையும் அந்த மக்களுடைய படுமனுடைய துயரங்களையும் குருவிகள் கூட கூடு திரும்புகிறது, நாங்கள் திரும்புவதற்கு வீடு இல்லையே என்று அந்த மக்களினுடைய அவல நிலைகளை பதிவுகளாக கவிதைகளாக தமிழ் உணர்வு பாடல்களாக வெளிப்படுத்தியுள்ளார் கவிஞர் காசி ஆனந்தன். கவிதைகள் என்ற இந்த தொகுப்பு நூலை வாங்கி படியுங்கள். கண்ணீர் வராதனுடைய நெஞ்சிலும் கண்ணீர் வரும் மிக அற்புதமான நூல். இதுவரை கேட்டனுடைய அன்பு நேயர்களே, அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்புனுடைய நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.